நாமும் இந்த வீடியோவில் சொல்கிறது உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஃப்ரெண்ட்ஸ்கிட்டையும் நம்ம சேனல் பற்றி சொல்லுங்கள். ஸோ இப்போ இந்த வீடியோவில் பார்த்திங்கன்னா நம்மளோட சப்ஸ்கிரைபர் ஒருத்தரோட குவெரி, ஒருத்தரில் நிறையா பேர் கேட்டாங்க, அவங்களுக்கான வீடியோ தான் இது. அவர் என்ன கேட்குறாங்கன்னா இந்த மாதிரி ஜுன்ஜுன்வாலா வந்து 4 க்ரோஸ் ஷேர் வந்து டாடா மோட்டர்ஸில் இன்வெஸ்ட் பண்ண போகிறாரு, ஸோ நாமளும் வாங்கலாமா அப்படிங்கிறது தான் அவரோட குவெஸ்டின். சரி, வாங்குறது தப்பு இல்லை, நீங்கள் எந்த ஸ்டாக் வேணாலும் இன்வெஸ்ட் பண்ணலாம். பட் ஜஸ்ட்டு அவர் வாங்குறாரு அப்படிங்கிறதுக்காக மட்டும் நீங்கள் போய் வாங்கினீங்கன்னா அது மிகப்பெரிய தப்பு. இப்போ ஏன்னா எல்லாருமே என்னென்னா இப்போ அவர் வந்து பெரிய ஆள், வெறும் 5000 ரூபா வச்சு பல கோடி ரூபா, அதாவது இன்றைக்கி மோர் தென் 15,000 க்ரோஸ்க்கு மேலே ஸ்டாக்கில் மட்டுமே ஒருத்தர் வச்சுருக்காரு. ஸோ அவர் வந்து 5,000லேருந்து தான் அந்த லெவலுக்கு போனார். ஸோ அவ்வளோ பெரிய இன்வெஸ்டரு, அவர் சொன்னால் கரெக்டாக இருக்கும் அப்படின்ற நம்பிக்கையில் தான் எல்லாம் சொல்கிறாங்க. சரி, அவங்க இன்வெஸ்ட் பண்ண டைம் வேறு, இப்போ நடந்துக்கிட்டு இருக்கிற டைம் வேறு. ஏன்னா அவர் கிட்டத்தட்ட மார்க்கெட் ஆரம்பித்த காலத்துலேருந்து இருக்கிறாரு. அதாவது என்எஸ்சி யூஎஸ்லாம் பார்த்திங்கன்னா ஒரு 100 வருஷத்துக்கு மேலே போகுது. பட் நம்ம என்எஸ்சி இதோட ஹிஸ்ட்ரிலாம் பார்த்திங்கன்னா 85 அந்த பீரியடுக்கு அப்புறம் தான் அந்த டைம்லேயே வந்துட்டு அவர் ஆக்டிவாக இருந்தவர். ஈவன் சென்செக்ஸ்லேயே அவர் வந்துட்டு உள்ளே வந்துட்டார். அந்த டைமில் என்எஸ்சி கூட கிடையாது. ஸோ அந்த டைம்லாம் பார்த்திங்கன்னா ஒரு ஸ்டாக்னால் அந்த ஸ்டாக்கோட ஃபேஸ் வேல்யூக்கு வந்து நமக்கு அந்த ஸ்டாக்கை வந்து அலாட் பண்ணுவாங்க. ஸோ அது வந்து மல்டிப்புள் ஆகிறது அப்படிங்கிறது வந்து ஒரு பெரிய விஷயம் கிடையாது. ஏன்னா 10 ரூபா அப்படிங்கிற ஒரு இது வந்து 100 ரூபா 120 ரூபாங்கிறது இன்ன இயர் டைம் ஆர் 2 இயர் டைம் 10 டைம்ஸ் 20 டைம்ஸ் ரிட்டர்ன்லாம் வந்து நிறையா ஸ்டாக்ஸ் வந்து கொடுத்துருக்கு. ஈவன் அவர் அந்த டாடா டீ அந்த மாதிரி தான் ஃபஸ்ட்டு ஆரம்பித்தார். அதெல்லாம் பார்த்திங்கன்னா அவருக்கு பயங்கர ரிட்டர்ன் கொடுத்தது, அதை கிளியர் இன்வெஸ்ட் பண்ணார், மல்டிபிள் பண்ணார், அது எதுவும் தப்பு இல்லை. ஏன்னா இப்போது இன்றைக்கி இருக்கிற கரண்ட் சுச்சுவேஷனுக்கே வந்துட்டு வீட்டில் இருக்கவங்க இல்லை நிறைய பேர் வந்துட்டு ஸ்டாக் மார்க்கெட் அப்படின்னாலே பயப்படுறாங்க. இன்னும் நிறைய பேருக்கு அப்படி ஒன்று இருக்கிறதே தெரியாது. அப்படியே இருந்து பண்ணணும் அப்படின்னு நினச்சாலுமே வந்துட்டு வீட்டில் அக்செப்ட் பண்ண மாட்டாங்க. ஏன்னா வந்துட்டு இது வந்து ஒரு கேம்பிளிங், ரொம்ப ரிஸ்க்குன்னு பயப்படும் போது அந்த பீரியடில் அவர் உள்ளே வந்தார் பார்த்தீங்களா, அதுதான் வந்து அவரோட சக்ஸஸ். ஸோ அந்த பீரியடில் அவர் வாங்கி அது மல்டிப்புள் ஆகி அதுதான் வந்து அவர் இன்றைக்கி இந்த பொசிஷனுக்கு இருக்கிறதுக்கான காரணம். இன்னொன்று பார்த்திங்கன்னா பேஷன்ஸ், அவர் மாதிரி வந்து பொறுமை. அதாவது வாரன் பஃபெட்டிட்ட வந்து கற்றுக்கிட்டேன்னு அவரே சொல்லுவார், அந்த பொறுமை தான் வந்து அவரை அவ்வளோ பெரிய ஆளாக ஆக்குச்சு. கிட்டத்தட்ட இப்போ பார்த்திங்கன்னா இந்த லாஸ்ட் டைம் நடந்த கிராஷ்லாம் வந்துட்டு இப்போ நடந்ததுலாம் முன்னாடி 18 நினைக்கிறேன் கிட்டத்தட்ட ஒரு 50% மேலே அவரோட வேல்யூவேஷன் டவுன் ஆச்சு, 12,000 க்ரோஸ்லேருந்து 6,000. பட் அவர் ஆனால் அதுக்காக கட் பண்ணல. பட் ஆனால் முடிஞ்ச வரைக்கும் கம்மியான விலையில் கிடைச்ச ஸ்டாக்ஸை சிலதை இன்வெஸ்ட் பண்ணார். அவரோட மேஜர் பெரிய ரிட்டர்ன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டைட்டன் அண்ட் தென் லூப்பின், இது ரெண்டு தான் வந்து அவரை ஒரு லெவல்கே கொண்டு போச்சு. அவர் இன்வெஸ்ட் பண்ண டயத்துலேருந்து இன்ன வரைக்கும் ஹோல்ட் பண்ணுறாரு. ஸோ அது மல்டிப்ளை ஆகிட்டே போகுது. ஏன்னா டைட்டன்லாம் பல தடவை வந்து ஸ்ப்ளிட்டு, போனஸ்ஸு, ஈவன் டிவிடெண்ட் இதெல்லாம் கொடுத்து கொடுத்து அந்த ஸ்டாக்ஸ் தான் வந்து அவர் ஒரு லெவல்க்கே போனதுக்கு மெயின் ரீசன். அண்ட் தென் லூப்பின், அது ரீசன்ட் டைமில் மட்டும்தான் கொஞ்சம் டவுனு. பட் அவர் அந்த 2000-3000 இருக்கும் போதெல்லாம் அவரோட வேல்யூவேஷன் ரொம்ப அதிகமாக இருக்கிறதுக்கு அதுவும் ஒரு ரீசன். ஸோ இப்போது இதனால் வந்து அவருக்கு ஓவரால் வேல்யூவேஷன் எல்லாமே ஏறி இருக்கு. இதனால் இப்போ இவர் டாடா மோட்டர் எடுத்த முடிவு ரைட்டாக தப்பாச்சு, இது இங்கேருந்து 1000 ரூபா கூட போகலாம் நான் இல்லைன்னுலாம் சொல்ல. ஆனால் நான் அவர் வாங்கினதுக்காக சும்மா வாங்குவேன் அப்படின்னா, இப்போ ரீசெண்ட் டைம்ஸில் அவர் 65 ரூபாய்க்கு எஸ் பேங்க் வாங்கினார். இன்றைக்கி அது எங்கே இருக்குன்னு பாருங்கள். ஈவன் டிபி ரியாலிட்டி, டெல்டா கார்பரேஷனு, விஐபி, பட் விஐபி வந்து ரீசெண்ட் டைம்ஸில் டவுனில் இருக்குது. பட் அவர் இன்வெஸ்ட் பண்ணது ஒரு 20-30 ரூபா அந்த ரேஞ்சில் தான் இன்வெஸ்ட் பண்ணியிருந்தார். பட் அந்த திருப்பி அவர் பைபேக் பண்ணும்போதுமே ஒரு 200 ரூபா அந்த ரேஞ்சு. ஸோ அந்த நியூஸை மட்டும் பார்த்துட்டு அப்போ போய் வாங்கினவங்களுக்கு இப்போ லாஸ்டில் தான் இருப்பாங்க ஃபஸ்ட்டு. இன்னொன்று வந்து என்னென்னா, இப்போ 125 ரூபா 26 ரூபா இந்த ரேஞ்சில் ட்ரேட் ஆகிட்டுருக்கு டாடா மோட்டர்ஸ். இங்கேருந்து 60 ரூபா போனாலும் அவர் விற்க மாட்டார். இன்னும் 10 வருஷம் கழித்து எங்கே போகும், அந்த மாதிரி தான் அவங்களாம் கால்குலேஷன் போடுவாங்க. இப்போ அவங்களுக்கு வந்து என்னென்னா, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ 10 இயர்ஸ் கழித்து இது 1000 இருக்குது அப்படின்னா 10 டைம்ஸ் வந்து போகுதுன்னா இயர்லி வந்து அவங்களுக்கு 100% ரிட்டர்ன் மாதிரி. அதாவது 10 வருஷம் கழித்து இது எங்கே இருக்கும், இல்லை 5 வருஷம் கழித்து எங்கே இருக்கும், அப்படி தான் யோசிப்பாங்க. நம்மளும் இப்போ இன்றைக்கி 120 ரூபாய்க்கு வாங்கிட்டு, சாரி ஃபார் எக்ஸாம்பிள் நேற்று நியூஸ் வரும்போது
இங்கே 132 ரூபாய்க்கு வாங்கியிருந்தாங்கன்னா 26 ரூபா போகும்போதே பயந்துருவாங்க. எல்லோரும் உடனே பிங் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க வந்துட்டு. அவர் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கான்றாங்க, இறங்குது அப்படின்னா இப்போ மார்க்கெட் இறங்குது இறங்குது. ஸோ ஒரு நாள் அந்த 6 ரூபா அந்த டவுன் அதையே வந்து நம்மளால் பொறுத்துக்க முடியல. அப்புறம் எதுக்காக வந்து அவரோட போர்ட்ஃபோலியோவில் இருக்கிறத நம்ம ஃபாலோ பண்ணணும்னு போகிறோம். ஸோ ஏன்னா இப்போ இருக்கிற மென்டாலிட்டியே வந்து ஒரு நாள் வெயிட் பண்ண முடியலை. நம்ம ஒரு ஸ்டாக் வாங்கினாலோ இல்லை அது ஏதாவது ஒன்று பை பண்ணி வச்சுருந்தாங்கன்னா ஒரு வாரம் ஒரு மாதம் கூட அவங்களால ஹோல்ட் பண்ணியிருக்க முடியல. அதாவது இன்றைக்கி வாங்கி நாளைக்கு நாலாண்டிக்குள்ளே வந்துட்டு அது ஒரு 5% 10% கொடுக்கணும், உடனே வரணும். அதாவது வாங்கின இடத்துலேருந்து ஏறணும், அப்படியே வெளில வந்துடணும். இந்த மென்டாலிட்டியில் இப்போ இருக்கிற மக்களில் ஜஸ்ட்டு இந்த நியூஸை பார்த்தோன்னே நான் இதனால் போய் வாங்கலாமா அப்படின்னா அது தப்பு. சரி, இன்னொன்று என்னன்னு கேட்டிங்கன்னா, இப்போ ஒரு பிக் பிளேயரு அவர் வந்து போய் வாங்குறாரு அப்படின்னா வந்துட்டு இப்போ 4 கோடி ஷேர் வாங்குறாரு. ஸோ இப்போ இவர் எந்த ஒரு ஹெட்ஜிங்குமே இல்லாமல் வாங்குவாரா? ஒன்று, சரி இந்த பாட்டுக்கு செகண்ட் வருவோம். இப்போ என்னன்னு கேட்டிங்கன்னா, இப்போ சில இன்னொரு குரூப் என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த நியூஸை பார்த்தோன்னே அவங்கக்கிட்ட இருக்கிற மொத்த காசுக்கு இதை வாங்கிடுவாங்க. வாங்கினாதான் உங்களுக்கு அந்த பிரச்சனையே வருது. நான் சொன்னேன், இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் எக்ஸாக்ட் ஒரு 13,000 வச்சுங்களேன், எக்ஸாக்டாக 100 ஸ்டாக் நேற்றே வாங்கிட்டீங்க, இப்போவே 6 ரூபா அதாவது 600 ரூபா உங்களுக்கு லாஸ் ஆயிடுது. ஒன்று, இப்போ நீங்கள் லாஸில் வெளியிலையும் வர முடியாது, அண்ட் தென் உங்களுக்கு ட்ரேட் பண்ணுறதுக்கு எக்ஸ்ட்ரா காசும் இல்லை. அது நீங்கள் 13,000 இருந்தாலும் சரி, இப்போ 1.3 lakhs இருந்தாலும் சரி. ஸோ இப்போ நீங்கள் அப்படியே ஃபுல்லாக வாங்கிட்டீங்க, 100 ஸ்டாக்கோ 1000 ஸ்டாக்கோ இப்போ லாஸ்டில் வெளியிலையும் வரமாட்டிங்க. இப்போ உங்களுக்கு ட்ரேட் பண்ணுறதுக்கும் காசு இருக்காது, வெயிட் பண்ணுறதுக்கும் பொறுமையும் இருக்காது. ஸோ அதுக்கப்புறம் என்ன பண்ணுங்க, இப்போது உங்கள் ஏற்கனவே ஒரு 10 ஸ்டாக் வச்சுருங்க, 15 ஸ்டாக் வச்சுருங்க, அதில் இது ஒரு போர்ட்ஃபோலியோ ஒன்று ஆட் பண்ண போகிறீங்க. ஏற்கனவே அவ்வளோ வச்சுருக்கேன், இதில் ஒரு 10 ஸ்டாக் இல்லை 100 ஸ்டாக் நான் ஆட் பண்ண போகிறேன்னா ஓகே, நீங்கள் வாங்கிட்டு விட்டுட்டு இது எங்கே போனாலும் விட்டுலாம் வந்துட்டு. ஆனால் இப்போ அவங்க சொன்னா அப்படிங்கிறதுக்காக அவர் சாரி அவர் சொன்னார் அப்படிங்கிறதுக்காக வந்துட்டு மொத்தத்தையும் கொண்டாந்து நான் வந்து இதுலேயே இன்வெஸ்ட் பண்ணிவிட்டு வெயிட்டும் பண்ண மாட்டாங்க, பயம் வந்துடும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இது நேற்று நடந்தது, இப்போ இன்றைக்கியும் ஒரு 4-5 ரூபா இறங்குது, அடுத்து திருப்பி ஒரு 10 ரூபா இறங்குது, அதுக்கப்புறம் என்ன ஆகும், பேனிக் ஆயிரும், திருப்பி மறுபடியும் ஆவரேஜ் பண்ணுவாங்க, இல்லை சில பேர் லாஸில் ஓடியாந்துருவாங்க. ஸோ நீங்கள் என்ன மாதிரி ட்ரேடர், உங்களுக்கு இது செட் ஆகுமா அப்படிங்கிறத நம்ம யோசிக்கிறதே இல்லை. அவங்க சொன்னாங்க, யாரோ ஒருத்தர் சொல்கிறாங்கன்னா அதை வாங்கிட்டு அதுக்கப்புறம் அவஸ்தப்படுறது ஒன்று. இன்னொன்று பார்த்தீங்கன்னா, இப்போ இவர் 4 கோடி ஷேர் வாங்குறாரு அப்படின்னா இப்போ இவங்க என்ன பண்ணுவாங்க, அட்லீஸ்ட் வந்து ஏதாவது வந்து இந்த 140 கால் ஈவன் நவம்பர் மந்தோடது பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன் ஒரு 8 ரூபாய்க்கிட்ட ட்ரேட் ஆகுது. ஸோ இப்போ 8 ரூபா அப்படிங்கும்போது இப்போ ஒரு 6,000 ரூபாய்க்கிட்ட இருக்குது, அதாவது 5,700 ஒரு பாயிண்ட்டுக்கு. ஸோ 6 எடுத்துக்கங்க ரவுண்டாக. ஸோ எவ்வளோ ஆயிடுச்சு உங்களுக்கு, 48,000. ஸோ 140 காலில் வந்து ஒரு 10 லாட் இல்லை 20 லாட் அவங்க இருக்கிற காஸ்ட்டுக்கு வந்து, ஏன்னா இப்போ இதை ஹெஜ்ஜிங் பண்ணிவிட்டு இதை செல் பண்ணலாம், 20 லாட் செல் பண்ணுறாங்கன்னா 140க்கு போகலன்னா அவருக்கு பிரச்சனையே இல்லை. ஏற்கனவே அவர் வச்சுருக்கிற ஸ்டாக் இருக்குது. நான் சொல்கிறது 10, அவர் ஈவன் 100 லாட் கூட செல் பண்ணலாம் வந்துட்டு. வெறும் 10 லாட்டுக்கு நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கனாலே டெம்பரவரியாக அவருக்கு ஒரு 5 லேக்ஸ் இதுலேருந்து ரிட்டர்ன் வந்துடுது, அதை எடுத்துக்க போகிறார். ஈவன் இல்லை 120 புட்டு போகலாம், 4 ரூபாயில் இருக்க 10 லாட் 20 லாட்டு வாங்கி வச்சுக்கலாம். ஆனால் புட்டை விட அவங்க வந்து செல்லிங் தான் போவாங்க. ஏன்னா வந்து இப்போ மேலே போச்சுன்னா அவர் 147 ரூபா போகிற வரைக்கும் இந்த காலில் அவருக்கு லாஸே கிடையாது. ஏன்னா வந்து 140 காலில் 7 ரூபா 45 செல் பண்ணியிருக்கிறாரு. ஸோ 147 போதுன்னு வச்சுங்களேன், 4 கோடி ஷேர் வந்து 20 ரூபா ஏறிச்சு அப்படின்னாலே உங்களுக்கு எவ்வளோ ஆகிப்போச்சு, அதுலேயே 80 கோடி ரூபா அவருக்கு ரிட்டர்ன் வந்துருச்சு. இதில் வர லாஸ் ஒன்றும் பெருசு கிடையாது. ஸோ இப்போ இதில் ஒரு 20 லாட் 50 லாட் செல் பண்ணி வச்சுருக்கிறாரு அப்படின்னா அவருக்கு கீழே இப்போ கரெக்டாக 140 போய் நிற்குதுன்னு வச்சுங்களேன், அரௌண்ட் 138-140 ஸ்டாக்லேயும் கிட்டத்தட்ட 15 ரூபா ப்ராஃபிட் எடுத்துகிட்டு வருவார். ஸ்டாக்கு செல் பண்ண லாட்லேயும் கிட்டத்தட்ட 7 ரூபா ப்ராஃபிட் எடுத்துருவாங்க. அண்ட் தென் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா சம்டைம்ஸ் இந்த புட்டு இதெல்லாம் கூட நீங்கள் செல் பண்ணி அவங்க ஹெஜ்ஜிங்க்கு எல்லாமே வச்சுருப்பாங்க. இல்லை இப்போ இன்டர்னலாகவே இப்போ ஆல்ரெடி இவர்கிட்ட ஸ்டாக் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஃபார் எக்ஸாம்பிள் அவர் வந்து இப்போ காலையில் இந்த ஏரியாவில் ஓகே ஒரு மாதிரி ப்ரெஷர் இருக்குன்ட்டு இங்கே செல் பண்ணிவிட்டு திரும்ப ஈவினிங் கூட பை பண்ணலாம். அவர் இன்டர்னலாக என்ன பண்ணுறாரு அப்படிங்கிறது நமக்கு தெரியாது. வந்துட்டு ஓவரால் வியூ என்ன, நியூஸ் என்னென்னா அவர் பல்காக போய் பை பண்ணும்போது மட்டும்தான் அது நியூஸில் வரும். இன்பிட்வீன் அவரை பொறுத்த வரைக்கும் ஒரு 50,000 1 லட்சம் ஸ்டாக்குங்கிறதே ஒன்றும் கிடையாது. அதை காலையில் வாங்குறாரு விற்கிறாரு ஏதோ ஒன்று பண்ணிக்கிட்டு இருக்கிறாரு, அதில் சின்ன சின்ன ப்ராஃபிட் எடுத்துக்கிட்டு இருக்காருன்னா அதெல்லாம் வந்துட்டு நமக்கு நியூஸில் வராது. நியூஸில் எது வரும்னா அவர் எப்போ ஏன்னா பல்க் ஆர்டர் போகும்போது அது வந்து எல்லாருக்குமே தெரியும்,
வெளியில் சொல்லணும் அந்த. அதனால் வந்து ஏன்னா அப்ரூவல் வாங்கி தான் அது பண்ண முடியும். ஸோ வந்து அதனால் அந்த நியூஸ் மட்டும் எல்லாருக்குமே தெரியும். அதனால் ஜஸ்ட்டு அதை மட்டும் பார்த்துட்டு நம்ம ஆளுங்க ஓகே ஜுன்ஜுன் வாழை வாங்கிட்டார் நம்மளும் போய் வாங்கும். அதே மாதிரி இப்போ நம்ம ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி இப்போ ஒரு ஸ்டாக் வந்து அந்த காலத்தில் மாதிரி இப்போ வந்து அந்த மல்டிபேக்கராகிறது ஆகுது, அது ரொம்ப ரேர். இந்த இவங்க பீரியட்லாம் பார்த்திங்கன்னா டிஃபால்ட் அதாவது ஸ்டாக்ஸ் வந்து ஒன்றுமே இல்லாமல் போகிறது ரொம்ப கம்மி. ஆனால் வந்து ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்திங்கன்னா எல்லா பிஎஸ்யூ பேங்க்ஸுமே வந்து 10 ரூபாயில் தான் வந்து ஃபேஸ் வேல்யூ ஆரம்பிச்சது. ஸோ அந்த டைமில் இன்வெஸ்ட் பண்ணவங்களுக்கு இப்போ இருக்கிற வேல்யூ கூட வந்துட்டு பெரிய வேல்யூ தான், ஏன்னா அதுக்கு நடுவில் ஸ்பிளிட்டு போனஸ் எல்லாம் போகவே இந்த ரேட் இருக்குது. ஸோ அதனால் இப்போ நம்ம பார்க்கும்போது ஸ்டேட் பேங்க் அண்டர் பெர்ஃபார்ம் பண்ணுற மாதிரி இருக்குது, பட் அதோட ஒரிஜினல் ஹிஸ்ட்ரி எடுத்து பார்த்திங்கன்னா அது ப்ராஃபிட்டில் தான் இருக்குது வந்துட்டு. ஸோ இன்றைக்கி அந்த மாதிரி வந்து ரொம்ப ரேர், ஒரு 1 இயரில் வந்து டபுள் ஆகிற ஸ்டாக்ஸே வந்து இப்போ ரொம்ப கம்மியாகிடுச்சு. அதை கண்டுபிடிக்கிறது ரொம்ப கஷ்டம், பட் ஆனால் இருக்குது. என்ன சொல்லணும்னா நீங்கள் பண்ணுறது உங்களுக்கு உங்களோட மென்டாலிட்டி எப்படி இருக்கும், உங்களுக்கு அது செட் ஆகுமா, இதெல்லாம் பார்த்துட்டு தான் நீங்கள் வந்து இன்வெஸ்ட் பண்ணணுமா இல்லை வந்து ட்ரேடிங் பண்ணணுமா இல்லை பை பண்ணி சாட்டமா என்ன ஏதுன்றதை நீங்கள் டிசைட் பண்ணணும். இன்னொருத்தர் வந்து வாங்கிட்டார் அப்படிங்கிறக்காக வாங்கிட்டு நீங்கள் உங்களோட ஒரிஜினாலிட்டி இழந்துருவீங்க, அதுக்கப்புறம் வந்துட்டு எதுவுமே பண்ண முடியாது, அப்படியே விட்டுருவீங்க வந்துட்டு. ஸோ அதுக்கு தான் சொல்கிறேன் அது வந்துட்டு. இப்போ இதோட நீங்கள் அவங்க வாங்கிட்டாங்க தப்பு இல்லை, சரி ஓகே நீங்கள் இன்வெஸ்ட் பண்ண ஐடியா பண்ணுறீங்க, ஃபஸ்ட்டு அதோட ஹிஸ்ட்ரி எடுத்து பாருங்கள் இந்த ஃபால், அதுக்கப்புறம் எங்கே இந்த லெவல் உடைக்கலை. ஸோ அட்லீஸ்ட் டெக்னிக்கலாக இப்போ இப்போ பாருங்கள் இப்போ கரண்ட்டாக என்ன கன்சால்டேஷன் நடக்குது. ஸோ இதுக்கப்புறம் இது ரேலி ஆகணும்னா 156க்கு மேலே போனால் தான் இதுக்கு அடுத்த ரேலி. அட்லீஸ்ட் வந்து நீங்கள் வாங்கினீங்கன்னா இந்த 120 இப்பொழுதைக்கு சப்போர்ட் எடுத்துக்கணும். ஸோ இப்போ 120 உடச்சா வந்துடணும். நான் வந்துட்டு அவர் வச்சிருக்காருன்றதுக்காக நீங்கள் வச்சுருந்தீங்கன்னா அவர் வச்சுருப்பார், கிட்டத்தட்ட அவர் 60-20 ரூபா போன கூட வச்சுருப்பார், அவருக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஏன்னா அவருக்கு இது ஒரு பார்ட் தான். ஸோ இப்போ 4 கோடி சேர்னா அதோட ஒர்த்து கிட்டத்தட்ட எவ்வளோ ஆகிப்போச்சு, 500-600 கோடி ரூபா. 600 கோடி ரூபான்றது அவரோட சொத்து மதிப்பில் கிட்டத்தட்ட ஒரு 2-3% தான் வந்துட்டு. ஸோ அவருக்கு அது ஒரு பார்ட்டு. நம்ம என்ன பண்ணுவோன்னா மொத்தத்தையும் வாங்கிட்டு இந்த ஒரு ஸ்டாக்கே பிடிச்சி தொங்கிட்டு இருப்போம், அதுக்கப்புறம் இதையே கேட்டுக்கிட்டே இருப்போம் எல்லாருக்கிட்டேயும். ஸோ அதுதான் சொல்கிறது. இப்போ கிரியலாக பாருங்களேன் இந்த இடம் எவ்வளோ பெரிய, இங்கேருந்து ஏறும்போது கட்டாகலை, இங்கே ஏறினதுக்கப்புறம் உடையலை. ஸோ சப்போஸ் இவர் சொன்னதுக்காகவே நீங்கள் வாங்கிட்டீங்க அப்படின்னா 120 எடுத்துக்கோங்க, அவ்வளோதான். இப்போ 120 கட் ஆகிடுச்சுன்னா வந்துருங்க, மேபி வேற எங்கேயாவது போய் ரிட்டர்ன் ஆச்சுன்னா வாங்கிக்கலாம், அவ்வளோதான். ஸோ இது நம்ம ஜென்ரலாகவே அனலைஸ் பண்ணி இந்த ஸ்டாக்கில் பண்ணலாமா வேணாமான்னு நீங்கள் இன்வெஸ்ட் பண்ண ஒழிய இன்னொருத்தவங்க வாங்குறாங்க அவங்க பண்ணுறாங்கன்றதுக்காக இன்வெஸ்ட் பண்ணாதீங்க. ஏன்னா உங்களோட மென்டாலிட்டியும் அவரோட மென்டாலிட்டியும் சப்போஸ் சேமாக இருக்காதா, உங்களால் வந்து 5-10 வருஷம் வந்து, ஏன்னா இப்போ மோட்டார் செக்டாரு இது ஒன்றும் அந்தளவுக்கு ஒன்றுமே இல்லாமல் போக போகிற கம்பெனி கிடையாது, கன்ஃபார்மாக வந்து ஏறும், பட் என்னைக்கு எப்போ அப்படின்றத யாருக்கும் தெரியாது. 5 இயர்ஸ் டவுன் த லைன் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு 500 இருக்காதா ஒஸ்ட்டு கேஸ். ஸோ அவங்க கான்செப்ட் அவ்வளோதான் இருக்கும், 5 டைம்ஸ் வந்து 5 வருஷம் இல்லை வந்து 7-8 டைம்ஸ் 10 வருஷம் கழிச்சிருக்கணும், அந்த திங்கிங்கில் தான் அவங்க உள்ளேயே போவாங்க. ஸோ அந்த மென்டாலிட்டி உள்ள ஆள் நீங்கள் அப்படின்னா நீங்கள் தாராளமாக இவங்களை எடுத்து பண்ணலாம். நீங்கள் ஒரு நார்மல் ட்ரேடர் ஒரு நாள் கூட வெயிட் பண்ண முடியாது, இல்லை ஒரு மாதம் ஒரு ஸ்டாக் என்னால் ஹோல்ட் பண்ணிகிட்டு இருக்க முடியாது அப்படிங்கிற ஒரு மென்டாலிட்டியில் இருக்க ஒரு ஆள் இந்த மாதிரி நியூஸை பார்த்துட்டு இதுக்காக நான் இன்வெஸ்ட் பண்ணுறேன்னு பண்ணாதீங்க. அதுக்காக வந்துட்டு சரி அவருனாலே இதுதானா அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடையாது. ஏன்னா அவர் வந்து பெரிய அசட்டே வந்து பொறுமை தான், அது உங்ககிட்ட இருக்கான்னு பார்த்துக்கோங்க. இருந்துச்சு அப்படின்னா நீங்களும் அவர் மாதிரி ஆகலாம், ஒன்றும் தப்பு இல்லை வந்துட்டு. ஏன்னா இப்போ வாரன் பஃபெட்டும் அதே தான் சொல்லுவார், அவர் வந்து அவரே அக்செப்ட் பண்ணிக்கிறோம், நான் பெரிய ஆளாம் கிடையாது, பட் எனக்கு வந்து ரிட்டர்ன்ஸ் கொடுத்ததுக்கு ரீசனே வந்து அவரோட பொறுமை. அனலைஸ் பண்ணுவார், அதுக்காக பிளைண்டாக போய் ஒரு கம்பெனியில் கொண்டு சும்மா கொண்டு யாரும் போட மாட்டாங்க. இதோட ஃப்யூச்சரு இதோட இது எப்படி இருக்குது ஃபுல்லாக கம்பெனியில் போய் எல்லாமே அனலைஸ் பண்ணுவாங்க. 5-10 வருஷம் கழிச்சு இப்போ ஏதாவது ஒரு புது பிளான் வச்சுருப்பாங்க, அதெல்லாம் நமக்கு தெரியாது. ஆனால் இவங்க வந்து இவ்வளோ பல்க் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண போகிறதுனால அங்கே போயிட்டு டைரக்டரை மீட் பண்ணி ஒரு கான்வர்சேஷன் இருக்கும், அவங்களோட ஃப்யூச்சர் பிளான் என்ன எல்லாமே பண்ணி தான் வந்து பண்ணுவாங்க, நான் இல்லைன்னே சொல்ல. ஆனால் மார்க்கெட்டில் வந்து என்ன தான் அவங்களுக்கு வந்து அந்த பாசிட்டிவ் நியூ என்ன அந்த ஸ்டாக் ஃபண்டமெண்டலாக நல்லா இருந்தாலும் நெகட்டிவ் நியூஸ் ஓவரால் மார்க்கெட் இறங்கும்போது இந்த ஸ்டாக்கும் இறங்கும். ஸோ அதெல்லாம் வந்து டைஜஸ்ட் பண்ண ஒரு ஆளாக இருந்தால் நீங்கள் இந்த மாதிரி இன்வெஸ்ட் பண்ணலாம், அதை தான் சொல்ல வரேன்.
ஸோ இதுதான். ஸோ இது இந்த மாதிரி நிறையா வீடியோஸ் அடுத்து போடுறேன். ஏன்னா டீட்டெயிலர்ஸ் நிறைய க்வெஸ்சன்ஸ் கேட்குறாங்க. ஸோ அவங்களோட மிஸ்டேக்ஸ்னே சொல்லி ஒரு போர்ட்ஃபோலியோ க்ரியேட் பண்ணியிருக்கேன். அதில் இனிமேல் இந்த மாதிரி வீடியோஸ் போடுவோம். பிடிச்சிருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஃப்ரெண்ட்ஸ்கிட்டையும் நம்ம சேனல் பற்றி சொல்லுங்கள். தேங்க்யூ.